பேக் பீப்புள் அண்ட் நான் ஸ்ரீவித்யா. இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ரீசெண்டாக நம்மள நிறைய பேர் வந்து சர்ச்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், என்ன அப்படின்னா நெயில்ஸ். எஸ், நெயில் எக்ஸ்டென்ஷன் வைக்க தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். நம்ம எல்லாருக்குமே பொதுவாக நெயிலை பார்த்துக்கிறது ரொம்ப பிடிக்கும், நிறைய நெயில் பாலிஷ் கலர்ஸ்லாம் வாங்கி வச்சுருப்போம், போடும்போதுலாம் வந்து அப்பா இப்படி இருக்கே அப்படிலாம் யோசிப்போம். எனக்கு வந்து நெயில்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், சில பேர் ரொம்ப குட்டியாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வைக்கணுங்கிற ஆசை இருக்கும். ஸோ உங்களோட எல்லா ஆசையும் இன்றைக்கி என்னென்ன பண்ணால் எப்படி இருக்கும், டோன்ஸ் அண்ட் டோன்ஸ் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினாமினல் நெயில்ஸ் பை சிந்து அங்கே தான் இருக்கேன், அல்சா மாலில் இருக்காங்க. சிந்து யார் அப்படிங்கிறத நான் காட்டுறேன், வாங்க. ஹலோ சிந்து, ஹவ் ஆர் யூ? ஐ அம் வெரி குட், ஹவ் ஆர் யூ? ஐ அம் குட். எஸ், இவங்களை தான் நிறைய டஃப் ஸ்மாஷ்லாம் பார்த்துருப்போம். இன்னைக்கு வந்து மேம் வந்து ஒரு பெரிய நெயில் ஸ்டுடியோ வச்சுருக்காங்க, ஸோ அவங்க கூட தான் இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியும். எஸ், ஆல் செட் ரெடி. என்னோட இந்த நெயில்ஸ் வந்து இப்போ என்னவா மாறப்போகுது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் நான் வந்து சில சஜஷன்ஸ் கேட்டிருக்கேன், ஸோ அவங்களும் வந்து நீங்கள் எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். ஸோ சிந்து, இப்போ எனக்கு இப்போ என்ன பண்ணால் நல்லாயிருக்கும்? உங்களுக்கு வந்து ஜென்ரலி ஃப்ரெஞ்ச் மேனிக்யூர் ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கும், ஏதோ ஒன்று வச்சுருக்கிற மாதிரி தெரியாது. ஸோ ஃப்ரெஞ்ச் மேனிக்யூர் அப்படின்னா, இப்போது இந்த டிப்ஸ்லேயே இந்த நெயில் டிப்ஸ் இருக்கு இல்லையா, கொஞ்சம் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒயிட் கலரில் வரும். ஸோ அதுக்கு பேர் தான் பேசிக். எல்லாருமே வந்து பொதுவாகவே எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து கவர் பண்ணக்கூடியது ஃப்ரெஞ்ச் மேனிக்யூர் தான், அது பார்த்தாலே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது அந்த ஃப்ரெஞ்ச் மேனிக்யூர் உங்களுக்கு பண்ணிடலாம், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஜென்ரலி இப்போ உங்களுக்கு நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3-4 weeks இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாமல் இருக்கும் அப்படின்னா 3-4 weeks அந்த ஸ்டே இருக்கும். சில பேர் வந்து பாத்திரம் கழுவிட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு 1-2 weeks மேக்ஸிமம் ஸ்டே ஆகும். ஸோ ஜென்ரலி இந்த ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்போது அந்த மாதிரி டைமில் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஏன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக நீட்டாக இருக்கிறதுனால. ஸோ இது அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ்லேயே பல விதம் இருக்குது. ஸோ அக்ரிலிக் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது, ஜெல் எக்ஸ்டென்ஷன்ஸ், பாலி ஜெல் எல்லாமே இருக்குது. இப்போ எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ட்ரெண்டில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் மேனிக்யூர் வித் அக்ரிலிக் எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக் ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பேசிக் ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணால் தான் நம்ம பண்ணுற எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போது பேசிக் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து க்யூட்டிக்கல் வந்து நம்ம புஷ் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து இந்த டூல் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டூலோட பேர் வந்து க்யூட்டிக்கல் புஷர். ஸோ இது என்ன பண்ணோம்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் நம்ம வந்து புஷ் பண்ணிடுவோம். ஸோ நம்ம அதை ஆரம்பிச்சிடலாம். இப்படி ஜென்டலாக புஷ் பண்ணணும், ரொம்ப ஃபோர்ஸாக புஷ் பண்ணினா இந்த ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவான பார்ட், அது ரொம்ப பெயின்ஃபுல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போவே நல்லா டெட் ஸ்கின் எல்லாம் தனித்தனியாக வருது. ஸோ திஸ் இஸ் கால் க்யூட்டிக்கல் புஷிங் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம புஷ் பண்ணியிருக்கிற டெட் ஸ்கின்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும், இல்லைனா அது அப்படியே ஒரு லேயர் மாதிரி தெரியும். ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப் வில் பி க்யூட்டிக்கல் கட்டிங். க்யூட்டிக்கல் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்யூட்டிக்கல் கட்டர் இருக்கும், அதை அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி லாக் பண்ணிடணும். லாக் பண்ணால் அந்த ஸ்கின் மட்டும் தனியாக வந்துடும். பார்க்குறதுக்கே நல்ல லுக்காக இருக்கணும், இந்த மாதிரி டெட் ஸ்கின்ஸ் எதுவுமே அங்கே இருக்கக்கூடாது. ஸோ அடுத்து தேர்ட் ஸ்டெப் வந்து, இந்த நேச்சுரல் நெயிலில் வந்து ஷைனிங் இருக்கும், அந்த ஷைனை ரிமூவ் பண்ணால் தான் அடுத்த ப்ராசஸிங் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த நான் ஷைன் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இ ஃபைலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வித் அ வெரி மினிமல் ஸ்பீட் நான் என்ன பண்ணுவேன்னா, இது நெயில்ஸில் வச்சு ஐ ஹாவ் டு ரிமூவ் த ஷைன், அதாவது நேச்சுரல் நெயிலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை, ஒரு பளிச்சுன்னு இருக்கிற தன்மையை வந்து நான் இந்த இ ஃபைலர் வச்சு ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து ஃபேக் நெயில்ஸோட பாக்ஸு. ஸோ ஒரு சைஸஸ் வந்து 0-10 இருக்கும். இது ஏன் 0-10 இருக்குது அப்படின்னா, ஒவ்வொருத்தங்களோட விரல் நகம் சைஸு வேறு வேறு மாதிரி, ஸோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ நான் இப்போ இவங்களுக்கு ஸ்டார்டிங் வித் பிங்கி ஃபிங்கர், இந்த சுண்டு விரலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இந்த சைஸ் எடுத்திருக்கேன். இந்த சைஸ் வைக்கும் போது ரெண்டு சைட் வால்ஸ்லேயும் ஒழுங்காக ஃபிக்ஸ் ஆகிருக்கா பார்த்து வைக்கணும். ஸோ நான் எடுத்த சைஸ் கரெக்ட் சைஸ், ஏன்னா இங்கேயும் கவர் ஆகுது இங்கேயும் கவர் ஆகுது. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பு, நான் இது க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த டிப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா, க்ளூவை வச்சிட்றேன். இவங்க சைஸிங் பிங்கி ஃபிங்கருக்கு இது தான் கரெக்டான சைஸு. ஸோ நல்லா கொஞ்சம் ஜென்டில் ப்ரெஷர் கொடுத்து ஒரு 10 seconds இது மாதிரி ஹோல்ட் பண்ணோம். ஹோல்ட் பண்ணால்
அந்த க்ளூவுக்கு இந்த டிப் அப்படியே ஃபிக்ஸ் ஆகி உட்காந்துடும். ஸோ இந்த ரெண்டு சைட் வால்ஸையும் நல்லா ப்ரெஷர் கொடுத்து செட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா க்ளூ வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி அவங்க நெயிலுக்கு அது செட் ஆகி உட்காந்துடும். அவ்வளோதான், இது என்ன பண்ணாலும் இனிமே வராது. ஸோ இதே மாதிரி தான் அடுத்த ரிங் ஃபிங்கர். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம டிப் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், லென்த்தியாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான லென்த் வேணும், நான் எப்படி கட் பண்ணுவேன்னா. இந்த டிப் கட்டர் வச்சு நான் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த ஷார்ட் ஓகேவா? கட் பண்ணலாம்ல. ஸோ அதே லென்த்தில் தான் நான் அடுத்த ஃபிங்கர்ஸ்க்கும் போகிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து இதை வந்து நம்ம ஷேப் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற டிசைர்ட் லென்த் நான் கட் பண்ணிட்டேன், இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து ஷேப் பண்ணணும். ஸோ நான் வந்து அவங்க கேட்ட மாதிரி ரவுண்டு ஷேப்பில் நான் ஷேப் பண்ணிட்டேன். இட் இஸ் ஆல் செட். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த டிப்பு வச்சது வந்து நேச்சுரல் நெயிலோட மெர்ஜ் பண்ணணும். மர்ச் பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி இ ஃபைலர் யூஸ் பண்ணி தான் மர்ச் பண்ணணும். ஸோ நான் அதுதான் பண்ண போகிறேன். லெட் ஸ்டார்ட் வித் பிங்க். நான் ஹை ஸ்பீடில் வச்சு ஜென்டிலாக மர்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ டிப் வச்சதும் நேச்சுரல் நெயிலும் செட் ஆகிடுச்சு, ஒரே மாதிரி இருக்குது. ஸோ ஒட்டின மாதிரியே தெரியாது. இப்போ நெக்ஸ்ட் ஃபிங்கர் போகலாம். இப்போ இங்கே டிப் வச்சதுக்கும் இதுக்கும் கேப் இருக்குது, இது தான் நான் வந்து மர்ச் பண்ண போகிறேன். ஸோ இது பெயின்ஃபுல் ப்ராசஸே கிடையாது, ரொம்ப ஜென்டிலாக இருக்கிறதுனால அவங்களுக்கும் ஒரு ஃபீல் கிடையாது, நம்மளும் ஸ்லோவாக பண்ணணும், நமக்கும் ஹர்ட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டீஹைட்ரேட்டரும் ப்ரைமரும் போடணும். டீஹைட்ரேட்டர் எதுக்கு போடணும் அப்படின்னா, நெயிலில் இருக்கிற ஆயில், நெயிலில் இருக்கிற டஸ்ட் இதெல்லாம் வந்து இந்த டீஹைட்ரேட்டர் ரிமூவ் பண்ணிடும். இது பார்க்குறதுக்கு வாட்டரியாக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்கும். அந்த நேச்சுரல் நெயிலை சுற்றி இப்படி அப்ளை பண்ணும். நெக்ஸ்ட்டு ப்ரைமர். ப்ரைமர் வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு எல்லோஷ் கலரில் இருக்கும். இதை வந்து அப்ளை பண்ணுறது ஒரு டாட், இந்த மாதிரி தனித்தனியாக டாட் வச்சா அது அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிக்கும். இது ஏன் நம்ம வந்து நெயிலில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, இது நம்மளுடைய நேச்சுரல் நெயிலை வந்து காப்பாற்றும் ஃப்ரம் எனி அதர் ப்ராடக்ட். இப்போ நம்ம அடுத்த அக்ரிலிக் அப்ளிகேஷன் போடுறதுனால அதனுடைய டேமேஜ் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் ஆகக்கூடாதுன்றதுனால இதெல்லாம் ப்ரொடெக்ஷன். ஸோ ப்ரைமர் ஹெல்ப்ஸ் நேச்சுரல் நெயில். ஸோ அக்ரிலிக் அப்ளிகேஷனுக்கு இந்த லிக்விட் அண்ட் இந்த அக்ரிலிக் பவுடர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு காம்பினேஷனில் தான் நம்ம இன்னைக்கு அக்ரிலிக்கை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரஷ்ஷை நான் அப்படி டிப் பண்ணி ரெண்டு சைடும் எக்ஸஸ் லிக்விட் எடுத்துட்டு பவுடரில் டிப் பண்ணி இந்த பீட் இப்போ எடுத்துட்டேன். இந்த பீட் இங்கே வைக்கிறதுக்கு தகுதியானது, அதாவது சூட்டபிள். ஸோ நான் இதை ஈவனாக இப்படி எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ட்ராக், ரொம்ப ஜென்டலாக ட்ராக் பண்ணும், அமுத்தி பண்ணக்கூடாது. இப்போது இந்த இடத்துல ப்ராடக்ட் கம்மியாக இருக்குது. ஸோ அகெயின் நான் லிக்விடில் டிப் பண்ணி கொஞ்சம் மினிமலாக பீட் எடுத்து இங்கே மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த இடத்த வந்து நம்ம ரிவர்ஸில் ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணி பாடி ஆஃப் த ப்ரஷ் இல்லை இப்படி டேப் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து அக்ரிலிக் அப்ளிகேஷன் பண்ணிட்டேன். ஸோ பண்ணதுனால இந்த சைட்லலாம் அந்த அப்ளிகேஷன் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணால் தான் நேச்சுரலாக தெரியும். ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு அகெயின் ஐம் யூஸிங் அ ஃபைலர். இந்த ஃபைலர் வச்சு இந்த அக்ரிலிக் அப்ளிகேஷன் பண்ண நெயில்ஸை அழகாக ஃபைல் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து திருப்பி இந்த இ ஃபைலர் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம ஸ்ப்ரெட் பண்ண இந்த அக்ரிலிக் அப்ளிகேஷனை வந்து நீட்டாக
செட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸஸாக ஏதாவது நம்ம அப்ளை பண்ணியிருக்கோன்னா இந்த இ ஃபைலர் வந்து அந்த எக்ஸஸை எடுத்துரும். இதுவும் ரொம்ப ஜென்டிலாக அவங்க ஸ்கின்ல டச் ஆகாமல் ஜென்டிலாக ரிமூவ் பண்ணணும். ஸோ நம்ம இப்போது எல்லாமே ட்ரிம் பண்ணிட்டோம். ஸோ அந்த டஸ்ட்டெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டு, ஸோ இந்த பாட்டிலில் நான் நெயில் பாலிஷ் ரிமூவரும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது லைட்டாக அப்படி ஸ்ப்ரே பண்ணிட்டா அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே வந்துடும். ஸோ நம்மளுடைய லாஸ்ட் ஸ்டெப் இப்போ என்ன அப்படின்னா, நம்ம பண்ணியிருக்கிற அக்ரிலிக் அப்ளிகேஷன் வந்து நேச்சுரலாக தெரியப்படுத்தக்கூடிய நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த ஸ்டெப்பை நான் எப்படி நேச்சுரலாக காமிப்பேன் அப்படின்னா, நோ வைப் டாப் கோட்னு சொல்லிட்டு ஒரு ஜெல் பாலிஷ் இருக்குது, இட் இல் பி வெரி டிரான்ஸ்பரண்ட். ஸோ அந்த நோ வைப் டாப் கோட் ஜெல் பாலிஷ் எடுத்து நான் இந்த நெயில்ஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த நோ வைப்பை நான் கியூட்டிக்கல் கிட்ட போகாமல் லைட்டாக வச்சு இப்படி ட்ராக் பண்ணுறேன். இந்த நோ வைப் டாப் கோட் அப்படின்றது என்னென்னா, நார்மலாக நம்ம நெயில் பாலிஷ் ஷாப்பில் வாங்குற மாதிரி கிடையாது. இது வந்து ஸ்பெசிஃபிக்கலி மேட் ஃபார் நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ். ஸோ நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கு தகுதியான பாலிஷ் தான் இந்த நோ வைப் டாப் கோட். நோ வைப் டாப் கோட் வந்து இந்த மாதிரி ஷைனிங் லுக்கு கொடுக்கும். எஸ் ஆல்மோஸ்ட் வந்து என்னோடய நெயில்ஸ் வந்து இன்னும் அழகாயிட்டே இருக்குது. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் தானே சிந்து. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லேம்பில் கொண்டு போய் கையை வச்சு அதுக்கப்புறம் உங்ககிட்ட காட்ட போகிறேன். தட் இஸ் கொண்டு போய் ஃபைனல் ஸ்டெப். அண்ட் நிஜமாவே இது வரைக்கும் ஐ எம் ஸோ ஹாப்பி வித் திஸ். அண்ட் ஃபைனல் அண்ட் பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த நோ வைப் டாப் கோட் வந்து ஜென்ரலி எப்படின்னா, சாதா ஏரில் வந்து நேச்சுரல் ஏரில் வந்து ட்ரை ஆகாது, ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூவி லேம்பில் அந்த கையை கொண்டு போய் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி செட் பண்ணிடணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, 60 seconds டைமர் வச்சிட்டேன் அப்படின்னா இந்த 60 seconds அந்த நோ வைப் டாப் கோட் ட்ரை ஆகிடும், இன்ஸ்டண்ட்டாக ட்ரை ஆகிடும். ஸோ அதனால தான் இந்த நோ வைப் டாப் கோட் நார்மலாக கடையில் வாங்குற மாதிரி இல்லைன்னு சொன்னதுக்கு அதான் ரீசன். ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டா இந்த மாதிரி லேம்ப் இருந்தால் தான் அது காயும், இல்லைன்னா ஏரில் காயாது. ஸோ இப்போ லேம்ப்லேருந்து இம்மிடியட்டாக வெளியில் எடுத்துட்டோம். இப்போது பாருங்கள், ஸ்டிக்கியாகவே இல்லை, ஏன்னா இந்த லேம்ப் வந்து 60 seconds இன்ஸ்டண்ட்டாக ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இன்னும் அழகுபடுத்தி காமிக்கணும்னா நீங்கள் லைட்டாக ஒரு ஆயில் இப்படி அப்ளை பண்ணால் முடிஞ்சிச்சு. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக ட்ரைனஸ் தெரியாமல் இருக்கும். ஸோ நான் கியூட்டிக்கல் ஆயிலெலாம் போட்டுட்டேன். All set. Shivithya, madam, நீங்க சொல்லுங்க. Yes, ரொம்பவே அழகா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நெயில்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. ஆக்சுவலாக ஸ்கூல் டைம்லேருந்தே இது பார்க்கும்போது ஒரு ஆசையாக இருக்கும். நான் வந்து ஒயிட் பெயிண்டெல்லாம் எடுத்து அடிப்பேன். ஸோ அப்போல்லாம் எனக்கு வந்து இதுவே இருக்காது. பட் இன்றைக்கி ரொம்பவே அழகாக பண்ணேன். சிந்துக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். ஸோ ஹாப்பி. ஸோ நெயில் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு க்வெஸ்சன்ஸ் இருந்தால் நீங்கள் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நான் எங்கே போகணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் ஐ மீட் யூ நெக்ஸ்ட் டைம், திஸ் மீ ஷிவ்யா சிங். டாடா, பாய். அண்ட் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபேஸ்பேக்.